நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட்டா இருந்த நிறைய கார்கள் இதுக்கு அப்புறமா மார்க்கெட்ல வராதுன்னு கவர்மெண்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆர்டிஇ அதாவது ரியல் டிரைவிங் எமிஷன் அப்படின்ற ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ஷன்னால ஏப்ரல் ஒன்ல இருந்து இந்த ஒரு ரூல்ஸ் அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால ஏப்ரல் ஒன்ல இருந்து இந்தியாவுல நிறைய கார்ஸோட விற்பனைகள் தடுக்கப்பட்டிருக்கு அப்படி பேன் பண்ண நம்பர் ஆஃப் லிஸ்ட் கார்ல நமக்கு எமோஷனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கா மாதிரி சில கார்களும் இருக்கு அதுல மொத காரா மாருதி சுசுகி அல்டோ எயிட் நிறைய பேரு இந்த கார்ல தான் கார் கேட்டவை கத்திருப்போ அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஓல்டான அண்ட் ஃபேமஸான ஆன கார்னு கூட சொல்லலாம் இந்தியாவில எப்பவுமே காரோட காம்படிட்டுக்கு இந்த மாருதி அல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போ கவர்மெண்டோட என்ஜின் ரூல்ஸ் ரீசனா இந்த கார் பேன் பண்ணப்பட்டிருக்கு அடுத்ததா மஹேந்திரா அல்துராஸ் ஜி போர் டொயோட்டோட பயங்கர பேமஸ் ஆன பார்ச்சுனர் காருக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட்ல களமிறங்கினதுதான் மஹேந்திரா அல்ட்ராஸ் இந்தியாவில இந்த ஜி போர் காருக்கு ஒரு பெரிய ஓபனிங் இல்லாததுனால போன டிசம்பர் மந்தே இந்த காரை அபிஷியலா அந்த நிறுவனம் உற்பத்தி பண்றத ஸ்டாப்

அதற்காக உற்பத்தி செலவு அதிகமா வச்சது அதனால இப்போ இந்த ஸ்கோடா சூப்பர் கார் நிறுத்தப்படுது எல்லா கார்ஸுமே தாண்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதா ஸ்கோடா ஒக்டவியா ஸ்கோடா நிறுவனத்தோட பயங்கர ஓல்டான கார்னு சொல்லலாம் ஸ்கோடா நிறுவனத்தோட பயங்கர ஓல்டான ஒரு விண்டேஜ் குடுக்கிற கார் அப்படின்னு சொல்லலாம் எத்தனை கார்ஸ் இந்தியாவுல வந்துட்டு போனாலும் இந்த மருதி சுசு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் காரும் ஸ்டாப் பண்ணப்பட்டது கார் ஃபேன்ஸ் அண்ட் மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான சோகத்தை ஏற்படுத்திருக்கு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஆர்டிஇ போட்ட ரூல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க கத்துக்கிட்டது எந்த கார்ல அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க